ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்குரு ஐயாவின் ஜீவசமாதி பீடத்தில் நடைபெறக்கூடிய தினசரி பூஜை நேரங்களும் மற்றும் விசேஷ தினங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு, நம்ம எந்த தினத்தில் போய் ஐயாவின் தரிசனங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. சத்குரு ஐயாவின் ஜீவ சமாதியானது பார்த்திங்கன்னா, காலையில் 5:30 இரவு 9 வரைக்கும் நடை வந்து திறந்திருக்கும். காலையில் அதிகாலை 5:50 வந்து பார்த்திங்கன்னா கோமாதா பூஜை நடக்குங்க. கோமாதா பூஜையை முடிச்சுட்டு காலை 6 வந்து பார்த்திங்கன்னா சத்குரு ஐயாவின் பூஜையானது நடக்கும். பகல் 12 வந்து பார்த்திங்கன்னா உச்சிக்கால பூஜையானது நடக்குங்க. ஈவினிங் 6 வந்து பார்த்திங்கன்னா சாயிரச்சை பூஜையானது நடைபெறும். சத்குரு ஐயாவின் ஜீவ சமாதிக்கு எந்தெந்த நாட்களில் நாம் போகலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிறந்த திதி. பிறந்த திதி அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 இருக்குங்க. அமாவாசைக்கு அப்புறம் வர்றது, ப்ளஸ் பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றது. நம்ம ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ராசி, நட்சத்திரம், லக்னம் தெரியும். பிறந்த திதியும் நம்ம ஜாதகத்தில் இருக்குங்க. திதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி, நவமி இந்த மாதிரி வருது பார்த்திங்களா, ஏகாதசி, இது எல்லாமே வந்து திதி. அதில் வந்து நம்ம பிறந்த திதி எப்போ, வளரப்பிறைக்கு அப்புறமா, தேய்விரைக்கு அப்புறமான்னு பார்த்துட்டு அந்த திதி என்றைக்கு நம்ம போனோம்னா ஐயாவோட ஆசி வந்து முழுமையாக நமக்கு கிடைக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து ஜீவசமாதியான புனர்பூசம் நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம போகலாங்க. அந்த புனர்பூசம் நட்சத்திரத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா காலைல 7 வந்து பார்த்திங்கன்னா திருவாசம், முற்றையறுதல் பூஜை வந்து நடக்குங்க. பகல் 12 மாதாந்திர குரு பூஜையானது நடக்குங்க. அந்தன்னைக்கு நம்ம போகலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா குருவுக்கு உகந்த நாள், எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்து வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம போகலாம். வியாழக்கிழமை முடியல, இந்த மூணுலேயுமே என்னால் போக முடியல அப்படின்னா அமாவாசை பௌர்ணமிக்கு போகலாம். அமாவாசை பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா காலை 6 12 ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6 சிறப்பு பூஜை இருக்குங்க. இந்த நாளில் எப்போ வேணாலும் போகலாம். இதில் எப்பயுமே முடியல ஐயாவை பார்க்க போகணும் அப்படின்னா நம்ம எந்த டைமில் வேணாலும் போகலாம். இந்த நாளில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம நினச்ச காரியங்கள் 100% சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த தினங்கள். முடிந்த வரைக்கும் எல்லோரும் வந்து பிறந்த திதி என்னைக்கு போங்க, நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக ஐயா நடத்தி தருவார். சத்குரு ஐயாவின் ஜீவ சமாதிக்கு போய் நல்லதே நினச்சி, நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினச்சி ஐயாவின் ஜீவ சமாதியில் உட்காந்து தியானத்தில் ஈடுபட்டு வேண்டுதல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது நடக்கும். சத்குரு ஐயாவின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. சத்குருவே சரணம், சத்குருவே போற்றி.